ரிஃப்ளெக்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சுட சுட சினிமா செய்தியில வந்து பத்தி சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். நான் உங்க விஜய் மோனிஷா. லால் சலாம் ஆடியோ லான்ச் வந்து டிசம்பர் 21st வந்து நடக்க போகுது. அது எங்கே நடக்க போகுது அப்படின்னா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோலிவுட்லேயே வச்சு ரொம்ப ஹையஸ்ட் வாட்ச் பண்ண ஒரு மூவி, அது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸில் இருக்க ஒரு மூவி இன் திஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட குஸ்திய மூவி வந்து சொல்லியிருக்காங்க. அதிகமாக மக்கள் எல்லாமே வந்து இந்த வருஷத்துலேயே வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காத அளவுக்கு தேர்ட் பிளேஸில் வர்ற அளவுக்கு அதிகமாக மக்கள் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா 43 அப்படின்னு சொல்லிட்டு மூவி வந்து வரப்போகுது. அது வந்து 1963 வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது வந்து இறந்துட்டாப்பில். அவர் பேர் வந்து ராஜேந்திரன். அதோட கேரக்டர், அது ஒரிஜினல் கேரக்டர் வச்சு மூவி வந்து எடுக்க போகிறாங்க. அந்த கேரக்டரில் வந்து சூர்யா வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிக்க போகிறாரு. ஒரு ஒரிஜினல் இது ஒரிஜினல் நடந்த உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு மூவி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மூவி வந்து எடுக்க போகிறாங்க. அந்த மூவி வந்து ஜான்ல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து யாரெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துல்கர் சல்மான், அப்புறம் நம்ம நஸ்ரியா, விஜயவர்மா இவங்களாம் வந்து ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து தந்திருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தெலுங்கு ஆட்டர் நந்தமுரி கல்யாண் அவரும் வந்து நம்ம விஜய் சேதுபதி ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கோம்போல வந்து ஒரு மூவி வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து தந்திருக்காங்க. இது வந்து கன்ஃபார்ம். பட் வந்து என்ன மூவி எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெண்டு பேர் சேர்ந்து வந்து ஒரு நல்ல ஒரு இந்த மூவி வந்து தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷாரோட டிரெக்ஷன், சன் பிக்சர் ப்ரொடக்ஷன் அண்ட் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்க நம்ம தனு சாரோட ரயான் மூவி வந்து ஆல்ரெடி வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் அங்கே வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஒன்று வந்து எடிட்டிங் டப்பிங் மட்டும் தான் இருக்குது. மோஸ்ட்லி அந்த எடிட்டிங் டப்பிங் வந்து நாங்கள் ஜான்லி ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ஜான்லி ஸ்டார்ட் பண்ணி இந்த மூவி வந்து சம்மர் டைத்தில் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனு சாரோட ரசிகர்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஹாப்பி தர்ற மாதிரி வந்து அவங்க அடுத்த ஒரு அப்டேட்டும் வந்து தந்திருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்னேஷ் சிவன் டிரெக்ஷனில் அனிருத் மியூசிக்கில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்க ரெடியாக போக ஒரு மூவி வந்து அதில் வந்து ஆட் பண்ண போகிற நம்ம பிரதீப் அண்ட் கீர்த்தி செட்டி வந்து மெயின் ரோல் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. அந்த மூவி வந்து வரப்போகுது. இந்த மூவி எல்லாமே வந்து ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஏன்னா இதோட பட்ஜெட் மட்டும் பார்த்தீங்கன்னா 60 crore அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம எஸ் ஜெயசூர்யா அண்ட் வந்து யோகி பாபு இவங்களாம் வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து தந்திருக்காங்க. சரி, அதுக்கு அடுத்த ஒரு புதிய அப்டேட்டோட உடன் வந்து சந்திக்கிறேன். பை பை.